Hey guys, I'm Haja here and welcome to Wonder Pets and Aquariums. Guys, aquarium fishes le romba buddhisaliyana romba clever ana oru fish edun kettingana adu archer fish da. Idu oru proven result da. Idu enga research pannanga appadina University of Queensland research panni 15 April 2010 வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கணுன்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ரிசர்ச்சில் மிக முக்கியமாக அவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, ஆர்ச்சர் ஃபிஷ் பொறுத்தவரையும் ஒரு 2 இல்லை 3 மாதம் யாராச்சும் அவங்க கூட பழகினாங்கன்னா அந்த ஃபேஸ் வந்து நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். இன்கேஸ் அதை ரெக்கக்னைஸ் பண்ண ஃபேஸு அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமேட்டு பார்க்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஃபேஸ் பார்க்க ஆரம்பிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் யூஸ்வலாக அது நார்மலாக பழகிட்டு இருக்கும். இன்கேஸ் அதுக்கப்புறமேட்டு 6 மந்த்தோ இல்லை 1 இயர் கழிச்சோ ஏற்கனவே பார்த்த அந்த 3 இல்லை 4 மந்த்ஸ் நீங்கள் அந்த ஃபிஷ் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருந்தது இல்லையா, ஸோ அந்த ஃபேஸை பார்க்கும்போது அது உடனே எக்ஸைட் ஆகிடும். அதாவது என்ன அப்படின்னா அந்த ஃபேஸை வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணிடும். ஸோ அந்த ரெக்கக்னைஸ் பண்ணதை அவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ரிசர்ச்க்கு யூஸ் பண்ணது ஆர்ச்சர் ஃபிஷ் மட்டும் கிடையாது, நிறைய ஃபிஷஸ் வந்து ரிசர்ச்க்கு அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த யூஸ் பண்ண ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஆர்ச்சர் ஃபிஷ் தான் வந்து இருக்கிறதுலே கிளவரான ஒரு நல்ல அக்வாரியம் ஃபிஷ்னு சொல்லிட்டு அவங்க வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. கைஸ், ஆர்ச்சர் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எப்பயுமே வந்து டேங்கோடைய டாப்பில் தான் இருக்கும், எப்பயுமே வந்து சர்ஃபேஸில் தான் இருக்கும், அரவணை மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே சர்ஃபேஸில். ஏன்னா யூஸ்வலாக வந்து நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து பூச்சி இருக்கும், அதை வந்து அது தண்ணி பீச்சி அடித்து அந்த பூச்சி கீழே விழ வச்சு அப்படி தான் சாப்பிடும். அப்படி இல்லை ரொம்ப கிட்டுக்கு இருந்துச்சு பூச்சின்னா ஜம்ப் பண்ணி பிடிக்கும். ஸோ அதனால் டேங்க் எப்பயுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குங்க. இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டேங்க்லேருந்து 1 அடி வரையும் டேங்க் தண்ணி குறைச்சி வச்சுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிராக்கிஷ் வாட்டர் ஃபிஷ். பிராக்கிஷ் வாட்டர்னா என்ன அப்படின்னா கடல் ஆறு இருக்கு இல்லையா, கடல்லேருந்து வர ஆறில் பார்த்தீங்கன்னா உப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த தண்ணியில் இருக்கிறது தான் வந்து பிராக்கிஷ் வாட்டர். ஆனால் இருந்தாலும் இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் நல்லாவே சர்வே ஆகும். சின்ன சைஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் நல்லா சர்வே ஆகும், ஆனால் வந்து அது பெருசாக நீங்கள் பிராக்கிஷ் வாட்டரில் நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா அதோட ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல கம்யூனல் ஃபிஷ். அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃபிஷ் வந்து முழுங்க முடியாத சைஸுக்கு அதர் ஃபிஷஸை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது வந்து நல்ல கம்யூனல் ஃபிஷ் தான். இன்கேஸ் நீங்கள் வந்து சின்ன சின்ன ஃபிஷஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து சாப்பிட்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மூவிங் ஃபிஷஸ் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் அது பெரிய சைஸாக இருந்தாலும் ஸ்லோ மூவிங் ஃபிஷஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது ரொம்ப ஹார்டியான ஃபிஷ்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஓரளவுக்கு ஹார்டியான ஃபிஷ் தான். கண்டிப்பாக பிகினர்ஸ் சூஸ் பண்ண வேணாம். ஓரளவுக்கு அக்வாரியம் ஃபிஷஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, அதாவது அரவானா, ஃப்ளவரான, இல்லை ஆஸ்கரு, சிக்லட்ஸு, இந்த மாதிரி ஃபிஷஸ் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு டெம்பரேச்சர் பொறுத்தவரை சொல்லணும்னா அது வார்ம் வாட்டரில் நல்லா சர்வே ஆகும், அதாவது 25 to 30 இல்லை 32 டிகிரி வரையும் நல்லா சர்வே ஆகும். மோஸ்ட் வாட்டர் கண்டிஷன் நல்லா சர்வே ஆகிடும். ஸோ வாட்டரில் உங்களுக்கு பெரிய எதுவும் இஷ்யூ இருக்காது. ஆனால் கண்டிப்பாக வீக்லி வாட்டர் சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணணும். வாட்டர் எப்பயுமே பியூராக வச்சுக்கோங்க. ஸோ ஃபில்ட்ரேஷன் கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதில் சைஸ் பொறுத்தவரையும் 6 to 7 inches வரையும் நல்லா பெருசாக வளரும். லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் உங்கள் கூட கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ இதோட ஃபீடிங் பொறுத்தவரையும் சொல்லணும்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் இதுக்கு ஃபிஷ் ஃபுட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபிஷ் ஃபுட் இது கண்டிப்பாக எடுக்காது ஸ்டார்டிங்கில். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூச்சி இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த பூச்சி அதை வந்து தானாக தண்ணியை வச்சு பீச்சி அடித்து அந்த பூச்சி அதை சாப்பிடும். நீங்கள் இதை வாங்கணும்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபிஷ் டேங்க் செட்டப் பண்ணும்போதே நீங்கள் இதே மாதிரி மேலே அந்த கிளையெல்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பூச்செல்லாம் விட்டு அது கூட என்டர்டைன்மெண்ட்டாக நீங்கள் விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பூச்செல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் லைஃப் ஃபிஷஸ் நீங்கள் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் ஃப்ரோசன் ஃபுட்டு கொடுக்கலாம், அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஸ்லோவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபுட்டுக்கு நீங்கள் அடாப்ட் பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் ஃபீட் எடுக்க வைக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் நீங்கள் வந்து டெடிக்கேட்டடாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஃபிஷை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நீங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த ஃபிஷை நீங்கள் ஃபீட் எடுக்க வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபிஷை தனியாக வைக்காமல் நீங்கள் அதர் ஃபிஷஸ் கூட நீங்கள் கலந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதர் ஃபிஷஸ் வந்து நீங்கள் போடுற ஃபிஷ் ஃபுட்டை சாப்பிடும்போது அதை பார்த்து அதே அடாப்ட் ஆகி அந்த ஃபிஷ் ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்ப கிளவரான ஃபிஷ், நீங்கள் இதை ட்ரெயின் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தான். இப்போ ஆர்ச்சர் ஃபிஷில் மேல் அண்ட் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா ஆக்சுவலாக அது இம்பாசிபிள், ஆக்சுவலாக அதை ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் நிறைய ஆர்ச்சர் ஃபிஷ் வச்சுருந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் தாராளமாக அதை வச்சுக்கலாம். கைஸ், இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்மளை மறந்துடுறாங்க, ஆனால் இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காலத்துக்கும் மறக்காது. ரொம்ப நல்ல மீன், தயவு செஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கிடுங்க, உங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.